கொல்கத்தா கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளத்தில் இந்திய கடற்படைக்காக கட்டப்பட்ட INS விந்தியகிரி கப்பலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயன்பாட்டுக்காக ஒப்படைத்தார். கப்பல் தளத்திலிருந்து ஹூக்ளி ஆற்றில் இறக்கிவிடப்பட்டது. அப்போது பேசிய அவர், கடற்படைக்கு புதிய கப்பலை ஒப்படைப்பது இந்தியாவின் கடல்சார் திறன்களை மேம்படுத்துவதில் ஒரு முன்னேற்றத்தை குறிப்பதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் முன்னாள் தலைமை இயக்குநரும் பிரபல விஞ்ஞானியுமான VS அருணாச்சலத்தின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அருணாச்சலத்தின் மறைவு அறிவியல் சமூகத்திலும் பாதுகாப்பு தொடர்பான உத்தியிலும் ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறியிருக்கிறார். முறைகேடாக பெறப்பட்ட 52 லட்சம் மொபைல் செல்பேசி இணைப்புகள் முடக்கப்பட்டதாகவும் சிம் விற்பனையில் ஈடுபட்டுள்ள 67,000 முகவர்கள் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். முகவர்களுக்கு காவல்துறை சரிபார்ப்பும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பும் கட்டாயமாக்கப்படும் என்றும் அனைத்து விற்பனையாளர்களுக்கும் பதிவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை வரும் தீபாவளிக்கு முன் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர், ரெப்கோ வங்கியின் தங்கமகள் திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சிறப்பு கடனுதவி வழங்கும் திட்டம் ஆகியவற்றை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிந்து நிலவை நோக்கி நகர்கிறது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சந்திரயான் 3 விண்கலம் நிலவை நெருங்கி வந்த நிலையில் உந்துவிசை தொகுதியிலிருந்து தரையிறங்கும் பகுதியான அதன் லேண்டர் இன்று பிற்பகல் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 திட்டமிட்டபடி வரும் 23 மாலை நிலவில் தரையிறங்க உள்ளது. பாரம்பரிய மருத்துவத்தில் செழிப்பான வரலாற்றை இந்தியா கொண்டுள்ளதாக உலக நலவாழ்வு நிறுவனத்தின் இயக்குநர் அதனாம் கிப்ரேயீசஸ் தெரிவித்துள்ளார். குஜராத்தின் காந்திநகரில் பாரம்பரிய மருத்துவத்துக்கான உலகளாவிய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், காசநோய்க்கான காரணிகளான வறுமை, ஊட்டச்சத்து குறைபாடு, நீரிழிவு, புகையிலை மற்றும் ஆல்கஹால் பயன்பாடு ஆகியவற்றுக்கு தீர்வு காண வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்குள் இந்தியாவில் இருந்து காசநோயை முற்றிலும் ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய நலவாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காந்திநகரில் பாரம்பரிய மருத்துவத்துக்கான உலகளாவிய மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் என் மண் என் நாடு இயக்கம் சார்பில் 77 மரக்கன்றுகள் நடப்பட்டன. அப்போது மாணவியர் மரக்கன்றுகள் ஏந்தி இந்திய வரைபட வடிவில் நின்று நாட்டை காப்போம், ஒருமைப்பாட்டை காப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஓண திருநாளையொட்டி தாம்பரம், திருவனந்தபுரம், கொச்சுவேலி இடையே சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 26 மாலை 5 தாம்பரத்தில் இருந்தும் ஆகஸ்ட் 27 பகல் 11:40 கொச்சுவேலியில் இருந்து சிறப்பு ரயில்கள் புறப்படும். கல்வி வள்ளலாக மாறிய வத்தல் வியாபாரிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரையில் மாநகராட்சி பள்ளிக்கு 1,81,00,000 ரூபாய் மதிப்பில் வகுப்பறைகளை கட்டி கொடுத்த அப்பள வியாபாரி ராஜேந்திரனுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுலா விருதுகளை பெற அதிக அளவில் சுற்றுலா செயல்பாட்டாளர்களை பங்கேற்க செய்யும் வகையில் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் 27 நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் K.ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை வாலாஜா சாலையில் செயல்பட்டு வரும் சுற்றுலா வளாகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வார இறுதி மற்றும் தொடர் வளர்ப்பிறை முகூர்த்த நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் நாளையும் நாளை மறுநாளும் மொத்தம் 1,250 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. சென்னையில் இருந்து தமிழ்நாட்டின் நகரங்களுக்கு வெள்ளி அன்று 500 பேருந்துகளும் சனி அன்று 350 பேருந்துகளும் இயக்கப்படும். தமிழ்நாட்டின் பிற நகரங்களிடையே 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு 685 ஓட்டுநர் உடன் 685 ஓட்டுநருடன் நடத்துனர்கள் நிரப்புவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. நாளை முதல் அடுத்த மாதம் 18 வரை www.arasubus.tn.gov.in என்ற இணையதளம் மூலம்
அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் ஓட்டுநருடன் நடத்துனர் பதவிக்கு தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகா நரசிம்மர் கோவிலில் ரோப்கார் நடுவழியில் நின்றுவிட்டால் பக்தர்களை பாதுகாப்பாக மீட்டெடுப்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தங்க தாளி, அணிகலன்கள், சுடுமண் பொம்மை, அகல் விளக்கு, யானை தந்தத்தால் ஆன பகடைக்காய் உள்ளிட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மாவட்டத்தில் இன்று ஒரு நாளில் மட்டும் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் 220 பேர் மீட்கப்பட்டனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து கடந்த 3 நாட்களில் 1000 மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கு 39 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தலுக்கு 21 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் பாஜக வெளியிட்டுள்ளது. மலேசியாவில் தனி விமானம் விரைவு நெடுஞ்சாலையில் ஒரு கார், இருசக்கர வாகனம் ஆகியவற்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணிகள் 6 பேர், விமான ஓட்டிகள் 2, கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 என மொத்தம் 10 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது.